குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சஷ்டி விரத நாள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டியை வந்து ஸ்பெஷலாக நான் வந்து பூஜை பண்ணுறது வழக்கம். ஸோ இன்றைக்கி லாகில் பார்த்தீங்கன்னா நம்ம சஷ்டி விரத பூஜைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க லாகுக்கு போகலாம். இன்றைக்கி டே வந்து டெய்லி மார்னிங் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clockக்கு முன்னாடியே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அண்டு மார்னிங் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மாஃப் போட்டு நான் தொடச்சிருவேன். பிகாஸ் இங்கே வந்து தண்ணி போகிறதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ அதனால் மார்னிங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெருக்கிட்டு மாஃப் மட்டும் நான் வந்து போட்டு நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி குட்டி பிளான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நான் தண்ணி ஊற்றிட்டேன். அண்டு வெத்தலை செடி வந்து நல்லாவே காம்பு விட்டு அழகாக வந்திருக்கு. ஸோ செடி பார்த்தீங்கன்னா தெரியும், ரோஜா செடி காஞ்சி போச்சு, சொன்னது நல்லா துளிர் விட்டு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார்னர் எல்லாமே நான் மாஃப் போட்டாலும் இந்த சைட் கார்னர்ஸ் மட்டும் நான் எப்பவுமே ஸ்பாஞ்ச் வச்சு நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ வாசலில் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும், இல்லைன்னா கார்னரில் வந்து மாஃப் வந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்டு தண்ணி ஊற்றுறதுனால பார்த்தீங்கன்னா மண் எல்லாமே சிதஞ்சி இதுக்கு மேலே எல்லாமே தொட்டி கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. ஸோ அதையும் நான் வந்து க்ளீன் பண்ணி நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மண் அந்த தூசி எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கும் இல்லையா. அப்புறம் இந்த ஓல்டாக நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருந்த விளக்கு தான், அதே விளக்கு தான் நான் திருப்பியும் நான் வந்து பயன்படுத்த போகிறேன். திரி எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு விளக்கில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீனாக சோப் போட்டு நான் வாஷ் பண்ணி நான் வச்சிடுறேன். இந்த திரி வந்து திருப்பி நம்ம பயன்படுத்தக்கூடாது, இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். அண்டு இப்போ இந்த விளக்கு எல்லாத்தையுமே நான் வந்து வாஷ் பண்ணி வைக்க போகிறேன். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செம்மண் போட்டு வாசற்படியில் வந்து நான் வந்து ரொம்ப அழகாக வந்து மொழி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப டைம் ஆகும் நம்ம வந்து போடுறதுக்காக. ஸோ அதனால் நான் இதை மட்டும் நான் வீடியோவில் காட்டலை. அடுத்து நான் கோலம் போட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மலாக தான் நான் ஒரு சின்ன கோலமாக தான் நான் வந்து போடுறேன். நான் ரொம்ப பெருசாக போடுறேன், இப்போ டைமும் கிடையாது. ஸோ அதனால் என்னோடய வீட்டு வாசலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக அழகாக க்யூட்டாக ஒரு குட்டி கோலம் மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கோலம் போடுறது வழக்கம், அதுவும் வந்து செம்மண் இல்லாமல் நான் வந்து கோலம் போட மாட்டேன். எப்போவுமே செம்மண் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு சின்னதாக ஒரு ரங்கோலியில் ஸ்டார்ட் பண்ணி தாமரப்பூ மாதிரி ஒரு டிசைன் போட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கோலம் வந்து பார்க்குறதுக்கு ஃபுல் ஃபில்லாகவும் வாசல் நிறைஞ்சி இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஃபைனலாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே பிடிக்கும். இந்த கோலத்தில் நான் மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் வந்து செம்மண் மூலமாக தான் நான் வந்து டெக்கரேட் பண்ணுவேன். கலர்ஸை விட செம்மண்ணில் வந்து போட்டால் இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும். அதனாலவே நான் வந்து செம்மண் தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா துளசி மாடத்துக்கிட்டேயும் நான் கொஞ்சம் சின்னதாக ஒரு பார்டர் டிசைன் மாதிரி நான் போட போகிறேன். எங்கள் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்டர் மாதிரி அங்கேயும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வாசப்படியில் வந்து செம்மண் போட்டு நான் முழைய வச்சுருந்தேன் இல்லையா, அந்த இடத்துலையும் மேலே வந்து நான் கோலம் போட்டுக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் வந்து மேலே வந்து கோலம் போட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே சமயம் வந்து நம்ம அங்கே மட்டும் எம்டியாக விட்டால் நல்லா இருக்காது. ஸோ அந்த இடத்தையும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு லாஸ்ட்டில் ரொம்ப அழகாக இருக்கும், உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் நான் காமிக்கிறேன். கடைசியில் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். பூஜை பண்ணுற இடத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு காவி துணி நான் வச்சுருக்கேன், அதை வந்து பேக்ரவுண்டில் வந்து நான் ஃபில் பண்ணி நான் வந்து கவர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாமே வந்து வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சாச்சு. இந்த விளக்கே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு விளக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதையே நம்ம வந்து வாஷ் பண்ணி பயன்படுத்திக்கலாம், தப்பு எதுவும் கிடையாது. மஞ்சள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக நான் வந்து குங்குமமும் எடுத்திருக்கேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பூஜை ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம பக்கத்துலேயே நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து பூஜை வந்து செய்யும் போது எழுந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த சாம்பிராணி பார்த்திங்கன்னா நான் வந்து மண்ணில் செஞ்சதை வாங்கி வச்சுருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மஞ்சள் திரி, பஞ்சு திரி தான் நான் வந்து பயன்படுத்துவேன் சாமி கும்பிடும் போது திரிக்கு மட்டுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு ஊற்றுற நெய் வந்து தனியாக வாங்கி வச்சுருக்கேன். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் ரெண்டு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு பூ. இந்த வெள்ளைப்பூ வந்து நம்ம எப்போவுமே சஷ்டி விரதம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி பூ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சாமி கும்பிடும் போது பூஜை பண்ணும் போது பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எழுந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நான் ஒரு இடத்துல உட்காந்து அதுக்கப்புறமா வந்து எல்லா விளக்குகளுக்குமே நான் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, இந்த ஆறு விளக்கை வந்து நம்ம வந்து முருகன் படத்துக்கு முன்னாடி ஒரு கோலம் இட்டு அந்த கோலத்துக்கு மேலே தான் இந்த ஆறு விளக்கை வந்து வச்சு சாமியை வந்து நம்ம வழிபாடு செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நெய்யை வந்து அந்த விளக்கில் நான் விட்டுடுறேன். எனக்கு இந்த ரெண்டு பாட்டிலில் இருக்கிற நெய் இந்த ஆறு விளக்குக்கு போதுமான அளவு காலையில் மாலையில் ரெண்டுத்துக்குமே வந்து எரியறதுக்கு பயன்பாடாக இருக்குது. விளக்கில் நம்ம நெய் விட்டாச்சு. இப்போ வந்து திரியை வந்து நம்ம போட்டுக்கலாம். திரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒற்றைப்படையிலே நீங்கள் போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு திரி வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது, சரியாக எரியலை அப்படின்னும் போது நீங்கள் வந்து ரெண்டு திரியாக கூட ரெண்டு பேர் போடுவாங்க. நான் எப்பவுமே ஒற்றைப்படையில் தான் நான் வந்து போடுவேன். ஸோ இதுவே எனக்கு போதுமான அளவுக்கு எனக்கு வந்து அந்த தீப ஒளி சுடர் வந்து ரொம்பவே நல்லா எரியும். ஸோ நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போடுவேன். கொஞ்சமாக நெய் தொட்டு திரியில் வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் ரொம்ப நேரம் திரியை பற்ற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பற்ற வைக்கும் போதே அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அந்த தீப ஒளி வந்து உங்களுக்கு பற்றிக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி நான் வச்சாச்சு. இப்போ செப்பரேட்டாக எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய செம்மண் எடுத்து நான் வந்து எங்கள் வீட்டில் டைல்ஸுன்றதுனால கோலம் போட்டால் தெரியாது. ஸோ அதுக்கு பேக்ரவுண்டாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சதுரங்க வடிவில் வந்து செம்மண் எடுத்து நான் வந்து ஃபுல்லாக வந்து அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பயன்பாடாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைல்ஸில் வந்து பிளாக் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகே, கோலம் போட்டால் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வெள்ளை டைல்ஸில் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செம்மண் வாங்கி நீங்கள் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா நான் போடலாம். நான் வந்து ஈரம் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா காஞ்சிடும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வெள்ளை டைல்ஸ் இருக்கிற வீட்டில் பேக்ரவுண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சின்ன மேட்டை நான் வந்து பயன்படுத்துகிறேன். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம சாமி படத்துக்கிட்ட நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கிறோமோ பார்க்கறதுக்கு அவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும். நம்ம அதனால் நான் வந்து இப்படி தான் நான் வழக்கமாக நான் செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் பண்ணலாம். ஆனால் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான கோலத்தை மட்டும்தான் போடணும். வேறு எந்த ஒரு டிசைனும் போடாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு நட்சத்திர வடிவில் வந்து நீங்கள் வந்து ஒரு கோலம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதில் எப்படி எழுதணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எப்போவுமே இப்படி தான் நான் செய்வேன். ஓம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுடைய தாரக மந்திரம் இருக்கு இல்லையா, ச ர வ ந ப வ சரவண பவ அப்படின்ற ஒரு தாரக மந்திரம் இருக்கும். அதை வந்து நீங்கள் சுற்றி எழுதணும். அதுவும் இல்லாமல் கோலத்துக்கு வெளிப்புற சைடும் ச ர வ ந ப வ ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி தாரக மந்திரம் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர வடிவில் நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு நடுவில் வந்து ஒரு வேல் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா முருகனோடது வந்து வேல் அடையாளமே வந்து அந்த வேல் தான். அதனால் அதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து யாரோ சஷ்டி விரதம் கடைப்பிடிக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. யார் இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கிறீங்களோ அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க மட்டும் போதும். சாமி படம் வைக்கிறதுக்காக என்கிட்ட பெரிய மன கிடையாது. நான் ஒரு சின்ன படமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன மன சப்போர்ட்டுக்கு நான் வைக்கிறேன். இவரை தான் நான் அடிக்கடி
சஷ்டி விரத தண்ணிக்கு வச்சு கும்பிடுற இந்த முருகர். இவர் வந்து ராஜ அலங்காரத்தில் பழனி ஆண்டவர். இவரோட படம் தான் இருக்கு. வள்ளி தேவி யானை படத்தோட வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. வெள்ளி நிறத்தில் நான் வந்து பூ வந்து சுவாமி படத்துக்கு நான் வந்து போடுறேன். ஏன்னா சஷ்டி விரதம் இருக்கிறவங்க வெள்ளை மலர்கள் மட்டும்தான் வந்து பயன்படுத்தணும். அதனால் நான் வந்து சுவாமிக்கு வந்து மல்லிப்பூ தான் இருந்ததுனால நான் மல்லிப்பூ நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித்தலைப்பாக்கும் வாழைப்பழமும் வந்து சுவாமிக்கு முன்னாடி நான் வச்சிடுறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ரூபாய் வந்து விரதத்துக்கு 1 ரூபாய் கண்டிப்பாக வந்து சுவாமி முன்னாடி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். அதையும் நான் வந்து சுவாமி முன்னாடி எடுத்து வச்சு மலர்களால் வந்து கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம போட்ட கோலத்துக்கு முன்னாடி சுவாமிக்கு ஏற்ற வேண்டிய அந்த நெய் தீபம் இருக்கு இல்லையா, அதை வந்து லைனாக எடுத்து அடுக்கிடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தாரக மந்திரம் ஓம் சரவண பவ அது எழுதியிருக்கோம் இல்லையா, வந்து நெய் தீபத்தை வந்து வச்சு விளக்கேற்றலாம். அடுத்தது வந்து நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா வெறும் பால் மட்டுமே போதுமானது. காசின பால் மட்டும் நீங்கள் சுவாமி முன்னாடி வைங்க. தேவைன்னா அதில் நாட்டு சர்க்கரை போட்டு கூட நம்ம வந்து சுவாமிக்கு வைக்கலாம். இல்லைனா வெறும் பால் காய்ச்சின பாலே போதுமானது. அதுக்கப்புறமா நம்ம நெய் விளக்கு வச்ச இடத்துல ஒரு மலர்களாக வச்சு சுவாமியை நினச்சி ஒரு மந்திரமாக வந்து சுவாமியை நினச்சி ஒரு பாடலாகவோ இல்லைன்னா வந்து ஒரு தாரக மந்திரமாகவோ இல்லைன்னா சரவண பவ அப்படின்ற ஒரு சொல்லை சொல்லி சொல்லி வந்து இந்த ஒரு மலரில் வந்து நம்ம வைக்கணும். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இந்த ஆறு விளக்கையும் வந்து சரி பார்த்து வச்சுக்கணும். இதே மாதிரி வந்து சுவாமி படங்கள் முன்னாடியும் நம்ம வந்து தீபம் ஏற்றி நம்ம விட்டுறணும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுறது வழக்கம். இதுதான் என்னுடைய சஷ்டி விரதம். இந்த விரத தண்ணிக்கு பார்த்திங்கன்னா நான் அதிகபட்சம் வந்து எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன். சில பேர் வந்து உபவாச விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சாப்பிட முடியாமல் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாதுன்றவங்க வந்து கம்பல்சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க இந்த விரதத்தை இருக்க வேண்டாம், என்னால் இருக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சிங்கன்னா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.